சரணாகதீனார்த்த பரித்ரான பராயனை சர்வ சார்த்திகிறேன் தேவி நாராயணி நமஸ்து வணக்கம் இது மகாலட்சுமி வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது கவலைகளை தீர செய்யும் கலாநிதி யோகம் யோகங்கள் நிறைய யோகங்கள் பார்த்துட்டு இருக்கும் ரொம்ப முக்கியமான சில யோகங்கள் மட்டுமே மனித வாழ்க்கையை புரட்டி போடும் தன்மை கொண்டது யோகம் அப்படிங்கிறதுக்கு அமைப்பே பார்த்திங்கன்னா இணைவு தான் ரெண்டு கிரகங்கள் தங்களுக்குள் இணைத்து கொள்வதனால் ஏற்படுறது தான் யோகம் அதுலேயும் சுப கிரகங்கள் தங்களுக்குள்ளே இணைத்து கொள்ளும்போது கிடைக்கிறது அபரிமிதமான யோகமாக இருக்கும் ஒரு நேர்மையான வழியில் நல்ல முறையில் படித்து முன்னுக்கு வந்து தொழில் செஞ்சு நூறு பேரை வாழ வச்சு தானும் ரொம்ப பெரிய லெவலில் வாழ்ந்து அதிகார மிக்க பதவிகளில் அமர்ந்து அதிகாரம் மிக்கவர்களால் வணங்கப்பட்டு இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் தான் யோகம் இந்த வகை யோகங்கள் ஆயிரக்கணக்கில் ஜோதிட மூல நூல்களில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட வெகு சில யோகங்கள் மட்டும்தான் நடைமுறையில் சாத்தியப்படுது இந்த நடைமுறை சாத்தியங்கள் உள்ளடக்கிய சில யோகங்களை நம்ம விளக்கமாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த கலாநிதி யோகங்கிறதும் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய யோகம் பொதுவாக நிதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனத்துக்கு காரகிரகமான குரு ஸோ இந்த யோகத்தினுடைய ஹீரோ வந்து குரு இதோட இரண்டு சுபர்களின் தொடர்புகள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் குருவனுடைய ஐந்து ஒன்பதாம் பார்வை இதை நல்லா நோட் பண்ணிக்கணும் ஏழாம் பார்வையை நான் இங்கே குறிப்பிடலாம் குருவினுடைய ஐந்து ஒன்பதாம் பார்வை புதன் சுக்கரனுக்கு கிடைக்கும்போது இந்த கலாநிதி யோகம் ஏற்படும் புரிஞ்சுங்களா குருவனுடைய ஐந்து ஒன்பதாம் பார்வை புதன் சுக்கரனுக்கு ஏற்படும் இந்த கலாநிதி யோகம் வேலை செய்யும் இதில் ஒரு சூழ்ச்சி என்னன்னா புதனும் சுக்கரனும் மூணு வீட்டுக்கு மேல பிரியாத கிரகங்கள் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் ஒன்று ஐந்தாம் பார்வையோ அல்லது ஒன்பதாம் பார்வையோ குருவின் மூலமாக இவர்களுக்கு கிடைக்கப்பெறும் இதுல இன்னும் ஒரு நுணுக்கம் என்ன அப்படின்னா புதனோ சுக்கரனோ தங்களுடைய சொந்த வீட்ல இருந்தாங்கன்னா மிக அற்புதமான இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இன்னொன்று ஆட்சி உச்சம் பெற்ற புதன் சுக்கரனை குரு தனது ஐந்தாம் அல்லது ஒன்பதாம் பார்வையால் பார்த்தால் இந்த கலாநிதியோகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் இது எந்தெந்த வகையில் சாத்தியம்னு எடுத்துக்கலாம் இப்ப மீனத்துல சுக்கரன் இருக்கார் கூடவே புதன் இருக்கார் இங்க புதன் நீச்ச பங்க யோகம் அடைஞ்சிருவாரு சுக்கரனும் உச்சம்ங்கிற நிலையில இருப்பாரு இப்ப விருச்சிகத்தில் இருந்தபடி குரு தன் ஐந்தாம் பார்வையாலோ கடகத்தில் இருந்தபடி தனது ஒன்பதாம் பார்வையாலோ இவர்களை பார்க்கும் போது இந்த கலாநிதியோகம் ஏற்படும் புரிஞ்சுதுங்களா ஸோ இது வந்து ஒரு முதல் தர கலாநிதி யோகம் ஏன்னா இதில் கடகத்தில் குரு இருக்கும்போது எப்படி இருப்பாரு அவரும் உச்சம் சுக்கரன் உச்சம் புதன் நீச்சவங்க யோகம் தன் ஒன்பதாம் பார்வையால் தன்னோட வீட்டை தானே பார்க்கறார் இது எவ்வளோ பெரிய ஒரு ராஜயோகம்னு உங்களுக்கு புரிதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் புதனும் சுக்கரனும் சேர்ந்திருக்காங்க ரிஷபத்தில் புதனும் சுக்கரனும் சேர்ந்திருக்காங்க கன்னியில் அமர்ந்தபடி குரு தனது ஒன்பதாம் பார்வையாலோ மகரத்தில் அமர்ந்தபடி ஐந்தாம் பார்வையாலோ பார்க்கலாம் இது ஒரு மத்திம தர கலாநிதி யோகம் ஆனால் இதுவும் யோகம்தான் ஏன்னா இங்கே புதனும் சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருந்துடுறா அதற்கு அடுத்தபடியாக மிதினத்தில் புதனும் சுக்கரனும் இணைந்திருக்காங்க இங்கே வந்து ரிசபத்தில் சுக்கரன் ஆட்சி ஆவார் இங்கே புதன் வந்து ஆட்சி ஆயிடுவார் மிதினத்தில் புதன் சுக்கரன் இணைவு இந்த இடத்துல வந்து கும்பத்தில் அமர்ந்தபடி குருவின் பார்வையை பெறுவது கும்பத்தில் அமர்ந்தபடி குருவின் பார்வையை பெறுவதோ அல்லது துலாத்தில் அமர்ந்த குருவின் பார்வை இவங்களுக்கு கிடைக்கிறதும் இதே கலாநிதி யோகம்தான் புரிஞ்சுங்களா அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணியில் புதன் சுக்கரன் இணைவு ரிசபத்தில் அமர்ந்தபடி குருவின் பார்வை இங்கே புதன் உச்சமாக இருப்பார் சுக்கரன் நீச்சம் பெற்று நீச்சபங்கராஜ் யோகம் அடைஞ்சிருப்பார் ரிசபத்தில் அமர்ந்த குருவின் ஐந்தாம் பார்வை அல்லது மகரத்தில் அமர்ந்த குருவின் ஒன்பதாம் பார்வையை இவர்கள் பெறும்போது கலாநிதி யோகம் ஏற்படும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாத்தில் புதன் சுக்கரன் இணைவு துலாத்தில் புதனும் சுக்கரனும் இணைவு இந்த இடத்துல மிதினத்தில் அமர்ந்த குருவின் பார்வை கும்பத்தில் அமர்ந்த குருவின் பார்வை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலாநிதி யோகத்தை ரொம்ப அற்புதமா தரும் இதில் முதல் தரமா வரக்கூடிய கலாநிதி யோகம் பாருங்க கடகத்துல குரு அமர்ந்து மீனத்துல சுக்கரன் அமர்ந்து புதன் அமர்ந்து வரும் அங்கேயும் கடக லக்னம் உண்டும் அதாவது நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் குரு தனது ஐந்தாம் ஒன்பதாம் பார்வையால் ஆட்சி உச்சம் பெற்ற புதன் சுக்கரனை பார்த்தால் கலாநிதி யோகம் உண்டு புரிஞ்சுங்களா இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் சூரியன் இந்த புதன் சுக்கரனோடு இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம் புரியுதுங்களா சூரியன் உள்ள பூந்தாருன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அந்த யோகம் வேற மாதிரி மாறிடும் அதுவும் ஒரு விதத்துல யோகம்தான் ஆனா இந்த கலாநிதி யோகத்திற்கு சூரியன் உடன் இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கிய கண்டிஷன் சூரியன் ரொம்ப க்ளோஸா புதன் சுக்கிரனோடு இருந்துட்டாருன்னா இங்கே குருவின் பார்வையின் ஆகர்ஷணத்தை முழுவதுமாக சூரியன் வாங்கி புதன் சுக்கரனுக்கு அது பெருசாக கிடைக்காது சரியா சோ கலாநிதி யோகம் என்ன செய்யும் கலாநிதியோகத்துடைய கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டேன் ரொம்ப சிம்பிள் கண்டிஷன் தான் புதனும் சுக்கரனும் இணைஞ்சிருக்கணும் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்சம் நடக்கணும் இவர்களை குரு தனது ஐந்தாம் ஒன்பதாம் பார்வையில மட்டும் பார்க்கணும் ஏழாம் பார்வையில பார்த்தாங்கன்னா அது குழப்பம் அது வேற மாதிரியான சில குற்றங்களையும் ஏற்படுத்தி விடும் நார்மலாவே குருவும் சுக்கரனும் சமசத்தம் பார்த்துக்கிட்டாங்கனாலே சிக்கல் தான் அதனால குரு மட்டும் தான் இவங்களை பார்க்கணும் சுக்கரனும் புதனும் இவர்களை திருப்பி பார்க்க கூடாது அதுதான் இதுல இருக்கிற சூட்சமம் இந்த நிலை என்பது ஐந்து வீடுகளில் ஏற்படும் மீனத்தில் புதன் சுக்கரன் ரிஷபத்தில் புதன் சுக்கரன் மிதினத்தில் புதன் சுக்கரன் கன்னியில் புதன் சுக்கரன் துலாத்தில் புதன் சுக்கரன் இந்த அமைப்பில் இது கிடைக்கப்பெறும் கலாநிதி யோகம் என்பது நல்ல வாழ்க்கை துணை நல்ல குழந்தைகள் நல்ல பொருளாதாரம் நல்ல கல்வி நல்ல மேன்மை அதிகாரமிக்க பதவிகள் அரசனுக்கு நிகராக போற்றப்படுவது அனைவராலும் அறியப்படும் புகழை பெறுவது புகழ் அது ரொம்ப பெரிய விஷயம் புகழடைவது புகழ் பெற்றவர்களால் நம்ம வந்து வாழ்த்தப் பெறுவது ஏற்கனவே நல்ல புகழில் இருக்கிறவங்க நம்மளை வாழ்த்துறது அந்த மாதிரியான ஒரு யோகத்தையும் ஆயுள் தீர்க்கத்தை அரசுக்கு நிகரான பதவிகளை பெற்றுத்தருவது அரசரால் வணங்கப்படுவது தனித்திறமை வாய்ந்தவர்களாக இருப்பது தனத்தில் தேவையானவற்றை பூர்த்தி செய்து கொள்வதுங்கிற மாதிரி எல்லா விதமான பாக்கியதைகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புரிஞ்சுங்களா கலாநிதி யோகம் புரிஞ்சுதா கலாநிதி அதாவது அனைத்து கலைகளின் மூலமாகவும் பணம் சம்பாதிக்கலாம்ங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு இது பணம் புகழ் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே சேர்றதுக்கான யோக்கிதைகளை தரக்கூடிய ஒரு யோகம் இது திருமண வாழ்க்கை திருமண பந்தம் புத்திரபாக்கியம் அற பதவிகள் கல்வி மேன்மை ஆயுள் ஆரோக்கியம் உற்றாரும் உறவினரும் மதிக்கத்தக்க வாழ்க்கை அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வாழ்கிறோங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வாழ்த்துனா தானே அது உண்மையாகுது இல்லைன்னா அது ஒன்றும் இல்லையே நான் போய் இங்கேருந்து அண்டார்டிகா தீவில் உட்காந்துக்கிட்டு நான் பெரிய கோடி சொன்னாயிட்டே நாங்கள் யாருமே இல்லாத பனி பிரதேசத்தை பார்த்து சொல்லி என்ன பிரயோஜனம் என் உறவுகளால் நான் மதிக்கப்படுவது என்னை தெரிந்தவர்களால் நான் மதிக்கப்படுவது என்னுடைய நண்பர்களால் மதிக்கப்படுவதுங்கிற மாதிரியான அந்த மதிப்பு மரியாதையை பெற்றுத்தரும் யோகிதையை இந்த கலாநிதி யோகம் தரும் ஒரு ஜாதகத்தில் கலாநிதி யோகம் இருக்குதுனால நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை உங்கள் ஜாதகம் பாஸ் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் அடுத்தடுத்த வாழ்க்கையில் நகர்ந்து முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திப்பீங்க சார் இதுக்கு வந்து அந்த தசாபுத்தியே வரலைன்னு என்ன பண்ணுறதுன்னா கண்டிப்பாக வேலை செய்யும் தசாபுத்தி வருபவர்கள் மிக பெரும் ராஜயோகத்தை அடைவார்கள் புதன் திசையோ சுக்கர திசையோ குரு திசையோ அப்படி இல்லாதவர்களுக்கு யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும் முப்பது முப்பத்தைந்து வயதை கடந்த பிறகு வாழ்க்கையில் படிப்படியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ற யோக்கியதைகள் இருக்கும் புரிஞ்சுங்களா இந்த மூன்று கிரகங்களில் ஏதாவது ஒரு திசை வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நிச்சயமாக வரும் இதில் ஒரு இடத்தில் மட்டுமே குரு வலுப்பெறுவார் இது நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் மீனத்தில் சுக்கரனும் புதனும் சேர்ந்த நிலையில் கடகத்தில் உச்சம் பெற்ற குருவினால் பார்க்கப்படுறது மற்ற வீடுகளில் இப்போ தனுசில் குரு ஆட்சியாக இருக்கும் போது மீனத்தில் குரு ஆட்சியாக இருக்கும்போது வந்து சுக்கரனோ புதனோ தங்களுடைய வீடுகளில் வலுப்பெற முடியாது ஆனால் இதில் ஒரு இணைவு வரும் இந்த இணைவு அந்த யோகத்தை தரதில்லை உதாரணமாக மீனத்தில் குரு இருக்கார் மீனத்திலே சுக்கரன் இருக்கார் மீனத்திலே புதன் இருக்கார் இங்கே மூணு பேரை இணைஞ்சிருக்காங்களே சார்னா இந்த புதனும் குருவும் குருவும் சுக்கரனும் இணையும் போது சில நன்மைகள் இருக்குன்னா பல தீமைகளையும் உள்ளே பூந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுறக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால அது வந்து இந்த யோகத்துக்கு பொருந்தாது அதே மாதிரி சூரியன் இவர்களோடு இணைந்து விட்டாலும் இந்த யோகம் கிடையாது என்பதை இந்த இடத்துல தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா சுக்கரன் புதன் இவங்க கூடவே சுற்றிட்டு இருக்கிற கிரகம் சூரியன் சொல்லப்போனால் இவங்க முக்கூட்டு கிரகங்கள் அதனால இவர்கள் இல்லாத நிலையில் இந்த இருவரும் இணைந்த நிலையில் நார்மலாவே புதனும் சுக்கரன் இணைஞ்சாலே மதன கோபால யோகம் அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஆட்சி பெற்றாலே அந்த யோகம் வந்துடும் கலைகளில் சாதனை புரிவது கலைத்துறையில் பெரிய லெவல்ல முன்னுக்கு வரது அழகியல் உணர்ச்சிகள் அதிகமா இருக்கிறது நல்ல ஒரு பளிச்சிடும் திறமை இருக்கிறது இதெல்லாமே மதன கோப கோல யோகத்துல வரும் அதோட அந்த குருவும் பார்க்கும்போது அதே யோகம் அப்படியே கன்வெர்ட் ஆகி கலாநிதி யோகமாக வரும் சரிங்களா ஸோ கலாநிதியோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் கவலை கொள்ள தேவையே இல்லை வாழ்வியலின் மிக பெரும் உயரத்தை கட்டாயம் உங்கள் உற்றார் உறவுகள் மதிக்கத்தக்கும் வாழ்க்கையை அடைந்துவிடும் யோகிதையும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று கூறி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமை பார்க்குறாங்களா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கேள்விகளை தொடர்ந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருங்க உங்கள் கேள்விகளே டைட்டில் ஆகி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்